சமய வைப்பாய் படைத்தவனே இன்பரும் வண்ணமே யாவரும் வாழ்ந்திட வழியமைக்கும் இறைவா போற்றி போற்றி ரியாத் தமிழ்ச்சங்கம் நடத்தும் முப்பெரும் விழாவின் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட உங்கள் பேராதரவோடும் பாராட்டு கைத்தட்டலோடும் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் ஹைதர் அலி மகேஸ்வரி அன்பின் தமிழ் உறவுகளே நம்முடைய ரியாத் தமிழ் சங்கத்தின் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகள் இதோ ஆரம்பமாகி இருக்கிறது உங்களுடைய ரியாத் தமிழ் சங்கம் பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த ரியாத் மாநகருக்கு கடந்த காலங்களில் தந்திருக்கின்றது ஆம் கவி பேரரசு வைரமுத்து பட்டிமன்ற புகழ் சாலமன் பாப்பையா ராஜா பேராசிரியர் ராமச்சந்திரன் முத்தமிழ் வித்தகர் சாரங்கபாணி இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் புது கவிதை வேந்தர் மு மேத்தா அகட விகடம் புகழ் அப்துல் காதர் பேராசிரியர் பெரியாதாசன் மட்டுமல்ல இயக்குனர் அமீர் கவிஞர் சிநேகன் இயக்குனர் டி ராஜேந்தர் பட்டிமன்ற புகழ் இனியவன் சொற்பொழிவாளர் சுகி சிவம் ஆலூர் சானவாஸ் கலியமூர்த்தி ஐபிஎஸ் திருச்சி சிவா எம்பி என்ற தமிழ் ஆளுமைகளை கொண்டு பல்வேறு இலக்கிய தரமிக்க நிகழ்ச்சிகளை தந்த உங்கள் ரியாத் தமிழ் சங்கம் இன்று முப்பெரும் நிகழ்வுகளை தமிழர் தின கொண்டாட்டம் குடியரசு தின கொண்டாட்டம் கவிதை போட்டி முடிவுகள் என்று முப்பெரும் நிகழ்ச்சிகளை இருபெரும் ஆளுமைகளை தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கும் திரு யுக பாரதி அவர்களை கொண்டும் திரு பழனியப்பன் அவர்களையும் கொண்டும் இதோ நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தாரக மந்திரமான தமிழர் இணைவோம் என்ற ஒற்றை தாரக மந்திரத்தை கொண்டு தமிழர்தம் உயர்ந்த அங்கம் இதமிக்க நட்புகளால் ஆன சங்கம் நியாயத்தின் பக்கத்தில் நின்று பார்க்கும் நிச்சயமாய் நன்மைக்கு நீளும் தொண்டும் வியாகுலம் இல்லாத மகிழ்வை கூட்டி விதவிதமாய் தமிழருக்கு விழாக்கள் வைக்கும் தியாகத்தை செய்கின்ற தோழர் கூட்டம் திகழ்கின்ற வெற்றியிலே தமிழும் வாழும் முதலாவதாக இறை மாண்பை உணர்த்திய அருள்மறையின் உயிரிய வசனங்களை அளிக்க வருகிறார் ஹாஜிரா ஃபிர்தௌஸ் டாட்டர் ஆஃப் மொஹிதீன் بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله ولو على أنفسكم أو الوالدين والأقربين إن يكن غنيا أو فقيرا فالله أولى بهما فلا تتبعوا الهوى أن تعدلوا وإن تلؤوا أو تعرضوا فإن الله كان بما تعملون خبيرا صدق الله العظيم அல வில்லாக்கரனையும் இணை இல்லா கிருபையும் உடைய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நீதியை கடைபிடிப்பவராகவும் அல்லாவுக்காக சான்று வழங்குபவராகவும் திகழுங்கள் நீங்கள் செலுத்தும் நீதியும் வழங்க
நடக்கும் சாட்சியும் உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரியே. நீங்கள் யாருக்காக சாட்சி சொல்கின்றீர்களோ அவர் செல்வந்தராகவோ ஏழையாகவோ இருந்தாலும் சரியே, அல்லாஹ் அவர்களின் நலனில் உங்களை விட அதிக அக்கறை உள்ளவனாக இருக்கின்றான். எனவே மன இச்சையை பின்பற்றி நீதி தவறி விடாதீர்கள். நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலோ சாட்சி அளிக்காமல் விலகி சென்றாலோ நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 135. இறைவன் உண்மையே கூறினான். ஆதிமொழியாகவும் நீதிமொழியாகவும் நிலை பெற்று விளங்கும் நம் தமிழை வாழ்த்தும் தருணம் இது. ஒப்பில்லா செம்மொழியை வாழ்த்திட இதோ என் மாணவ செல்வங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாட. நீராலும் கடலுடுத்த நிலமடந்தை கேரிலொழுகும் வாழ்த்திவிட்டோம். நம்மை இணைத்த தமிழையும் வாழ்த்திவிட்டோம். அடுத்ததாக விருந்தினர்களையும் எமது ரியாத் தமிழ் சங்க மேலாண்மை குழு உறுப்பினர்களையும் மேடையேற்றும் நேரம் இது. முதலாவதாக எமது ரியாத் தமிழ் சங்கத்தின் தலைவர் அன்பிற்குரிய நண்பர் ஷேக் முகமது தாவூத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ரியாத் தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு அரவிந்த் நாராயண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இதோ உங்கள் கைத்தட்டலுக்கு மத்தியிலே வருகிறார் செக்ரட்டரி செயலாளர் ஜியாவுதீன் அவர்கள். இந்த முப்பெரும் விழாவின் ஒருங்கிணைப்பாளர் ரியாத் தமிழ் சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர் திரு ஷாகுல் ஹமீத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் சங்கத்தின் பொருளாளர் கபீர் இதோ வருகிறார். இந்திய பன்னாட்டுப் பள்ளியின் சேர்மன் திரு அஷத் அமானுல்லா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக தலைமை புரவலர் இந்த நிகழ்ச்சியின் தலைமை புரவலர் சீரும் சிறப்போடும் நடப்பதற்கு ஏற்பாடு செய்த அண்ணன் அமீன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இலங்கை தூதுவரின் இணையவரே, இயல்பிலும் அவர் போல் பணி செய்வார். கலக்கமில்லா காரிகை கவித்தமிழ் போற்றும் மேனகை சலீமா அஸ்மா வருக, சுவையாய் வாழ்த்து தருக. நமது அழைப்பை ஏற்று வந்த அன்பை பரிசளிக்கும் இலங்கை தூதுவரின் துணைவியார் திருமதி சலீமா அஸ்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நடப்பு துணை தூதுவர் டிசிஎம் திரு ராம் பிரசாத் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தருவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் அவர் தன்னுடைய வாழ்த்து செய்திகளை தன்னுடைய பெட்டர் ஹாஃபை கொண்டு சொல்லவிருக்கின்றார். இதோ உங்களுடைய கைத்தட்டலுக்கு மத்தியிலே மேடைக்கு வருகிறார் விஜயலட்சுமி ராம் பிரசாத் அவர்கள்.
அண்டை நாட்டின் தூதர் இவர், அருந்தமிழ் பேசும் அறிஞர் இவர், பண்டை தமிழின் பெருமையெல்லாம் போற்றி நிற்கும் பெருமனிதர். பரவசமூட்டும் உங்கள் வருகை பண்பிற் சிறந்த இலங்கை தூதர், பரிவுடன் மேடை வந்திடுக. Ladies and gentlemen, please put your hands together in welcoming Sri Lankan Ambassador, His Excellency Pakir Muhyiddin Ansar to the stage. We welcome you, sir. இவருடைய திரைப்பட பாடல்கள் இலக்கிய பொடி தூவிய செவி அமுதுகள். இவருடைய மனப்பத்தாயத்தில் இருப்பதெல்லாம் நெற்பயிர்கள் அல்ல, சொற்பயிர்கள். இவருடைய நேற்றைய காற்று கலையை நேசிக்கும் தமிழர்களின் மூச்சுக்காற்று. விளிம்பு நிலை மனிதர்களையும் தெருவாசகமாக கண்ட பொது உடைமை தோழர் அவர். மன்மதராசாவிலும் ரோஜா கலர் பொம்மியிலும் இளையோர் வட்டத்தில் எழுச்சியை ஏற்படுத்தியவர். விரலாலும் குரலாலும் வித்தை செய்யும் இவரோ கன்னித் தமிழ் மகள் அணித்திருக்கும் மற்றொரு கணையாளி. பாரதிதாசனை பயின்றவர், பாரதியின் பைந்தமிழ் பேரன். அண்மையில் கூட சங்கப்பாடல்களின் நயத்தையும் நவீனத்தையும் பத்து பாட்டிலும் எட்டு தொகையிலும் எடுத்துக்காட்டும் உங்கள் மேல் கணக்கு தமிழுக்கு கிடைத்த தனி கணக்கு. இந்த யுக பாரதி கவித்தமிழ் ஆளுமைகளின் சக பாரதி. வருக வருக கவிஞர் யுக பாரதி, இந்த விழாவுக்கு இனி நீங்களே சாரதி. கதை சொல்லும் நேர்த்தியிலே கவனம் பெற்று கருத்தமைந்த பேச்சுக்களால் காட்சியில் வென்று விதை போல ஊன்றுகிறார் உயர்ந்த சிந்தை. வியப்பளிக்கும் இவர் பேச்சு விழிப்பை கூட்டும் சதையாடும் சினிமாவில் சற்றே நல்ல. ஏற்கனவே நம்ம அரை மணி நேரம் லேட்டு, இதில் ஒவ்வொருத்தரை பற்றி பேசி இன்னும் லேட் ஆகிறோம். ராத்திரி குழுவில் வீடு போய் சேர்க்கலாமா? நன்றி, வணக்கம். நான் கருப்பிள்ளை பேர். வாங்க அடுத்து நிற்கிறேன். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி நாளைக்கு லீவ் போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். சதையாடும் சினிமாவில் சற்றே நல்ல சிவபதிகாரத்தையும் தந்த செம்மல் இதையெல்லாம் சொல்லத்தான் இங்கே வந்திருக்கின்றார். மந்திர புன்னகை தந்த மக்கள் இயக்குனர், தமிழா தமிழா என்று தட்டி கொடுத்த வெண்மணவேந்தர் கருப்பழனியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த, இதோ வருகிறார் ரியாத் தமிழ் சங்கத்தின் மூத்த தலைவரும் எதிர்கால தலைவருமான திரு வெற்றிவேல் ஐயா அவர்கள். ஆதியும் அந்தமுமான அந்த இறைவனை பாடியது திருவாசகம். வீதியே சொந்தமென்று கிடைக்கின்ற சாமானியர்களை பாடுகிறது திருவாசகம். திருவாசகம் தந்த திருமகனை மரியாதை செய்ய வருகிறார் எம்முடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சாவுல் ஹமீத் அவர்கள். அடுத்ததாக எம்முடைய டிசிஎம் டெப்டி சீஃப் ஆஃப் மிஷன் ராம்பிரசாத் அவருடைய துணைவியார் விஜயலட்சுமி ராம்பிரசாத் அவர்களுக்கு மரியாதை செய்ய வருகிறார் எங்கள் முன்னாள் இந்திரா வெற்றிவேல் அவர்கள். மரியாதை செலுத்துகிறார்கள். இனிய சொல்லால் இதயம் கவரும் இலங்கை தூதர் திரு பக்கீர் முகமது அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து இதோ வருகிறார் எங்கள் சங்கத்தின் தங்க தலைவர் திரு ஷேக் தாவூத். அடுத்ததாக சலீமா ஹம்சா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார் பாத்திமா ஷாவுல்.
இளமை ததுவும் மூத்த தலைவர் மதிப்பிற்குரிய அர்ஷத் அமானுல்லாவை பாராட்டும் வகையில் திரு மாலிக் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். அன்புள்ளங்களே, இந்த இனிய விழாவின் வெற்றிக்கு வேறாக திகழும் எங்கள் முதன்மை புரவலர் ஏஷியன் மார்க்கெட்ஸ் அஞ்சப்பர் சரவணபவன் அண்ணன் அமீன் அவர்களை பொன்னாடை போர்த்த எங்கள் சமூக சேவகர் ஜமால் சேட் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். புரவலரின்றி இப்பெருவிழா இல்லை. இன்றைய விழாவின் தலைமை புரவலராகவும் வலிமை புரவலராகவும் விளங்கும் ஏஷியன் மார்க்கெட் நிறுவனத்தை பாராட்டி சிறப்பு செய்ய செந்தமிழர் செந்திலை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டைட்டில் ஸ்பான்சர் ஏஷியன் மார்க்கெட் திரு முகமது அமீனுதன் அவர்களை சிறப்பிக்கவிட்டு செந்தில் அவர்கள் வருகிறார். I request Mr. Khalid Al Ghazlan to come onto the stage. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த ஒத்துழைப்பினால் புரவலத்தன்மையினால் தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதிரட்டும் உங்கள் கரகோசத்தினால் இவ்வரங்கம். தலைமை புரவலர் சரவணபவன் மையக்குழுவினரை பாராட்டி தியாகராஜன் அவர்களை சிறப்பிக்குமாறு திரு முத்துசாமி வெற்றிவேல் அவர்களை அழைக்கிறோம். ரக்கன் அல் கஸ்லான் மற்றும் தியாகராஜன் அவர்கள் இருவரும் இணைந்து இந்த கேடயத்தை பெறுகிறார்கள். திரு வெற்றிவேல் மற்றும் எங்களுடைய விருந்தினர்களிடமிருந்து ஒன்ஸ் அகைன் ரிக்வெஸ்ட் மிஸ்டர் ரக்கன் அல் கஸ்லான் டு கம் ஆன் டு தி ஸ்டேஜ். அடுத்ததாக அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் எங்களுடைய புரவல தலைமை புரவர்கள் ஒருவரான அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் அவர்களுடைய மொமெண்டோவை நினைவு கடயத்தை அமீனுதீன் அவர்களுடன் சேர்ந்து இணைந்து பெற வருகிறார் திருமதி சோபனா அவர்கள். அடுத்ததாக இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற காரணமான பிளாட்டினம் ஸ்பான்சர்ஸ் சஷ்மா குரூப் திரு சந்தோஷ் அவர்களை சந்தோஷ் சுந்தரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களுக்குண்டான கேடயத்தை தருகிறார் எம்முடைய செயற்குழு உறுப்பினர் திரு அருண் சர்மா அவர்கள். அடுத்ததாக பிக் யுவர் ட்ரிப் சார்பாக திரு ராம்மோகன் அவர்கள் நினைவு கடிதத்தை அருண் சர்மா அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறார். நன்றி விஜயலட்சுமி ராம் பிரசாத் அவர்களே. We would like to call upon Ms. Elham and Mr. Rakan to receive gold sponsor recognition shield. நிகழ்ச்சியின் முக்கிய புரவலர் இந்த வெள்ளி மாலையில் சலாம் மொபைல் பொன் புரவலரை சிறப்பிக்க செயற்குழு உறுப்பினர் திரு மாலிக் இப்ராஹிம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இனி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பு விருந்தினர்களின் சிறப்புரையும் வர இருக்கிறது. இதனை தொகுத்து தர எங்களுடன் இணைகிறார் பெயருக்கேற்ப மதி நுட்பம் கொண்டிருப்பார் பெரும்பண்பின் நல்லன்பில் பேரரசர் உயர்வான கருத்துக்களால் வழிநடத்தும் உண்மைமிகு அண்ணன்
மதி வருக இந்நிகழ்ச்சியை நடன நிகழ்ச்சிகளை தொகுத்து தருக. அதற்கு முன்னதாக பஹ்ரைனிலிருந்தும் ஜித்தாவிலிருந்தும் புரைதா போன்ற நகரங்களிலிருந்து வந்து பிரதம விருந்தினர்களை மரியாதையை செலுத்த வருகிறார்கள். பஹ்ரைன் தமிழ் சங்கத்திலிருந்து திரு அப்துல் கையூம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஜித்தா முத்தமிழ் சங்கத்திலிருந்து திரு ஜாகிர் ஹுசைன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். சவுதி மீடியாவிலிருந்து திரு ரஹமத்துல்லா அவர்களையும் திரு அப்துல் சமத் அவர்களையும் திரு இப்ராஹிம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். பல ஊர்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் வந்திருக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கு உங்களுடைய கைத்தட்டலை பரிசாக தாருங்கள். நன்றி. லிபர்டி யூடியூப் சில்வர் ஸ்பான்சர் இந்த நிகழ்ச்சிக்கு சில்வர் ஸ்பான்சராக இருக்கின்றார்கள். லிபர்டி யூடியூப் சார்பாக திருமதி ஷாவுல் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக காலேஸ்வரி ரிஃபைனரி சார்பாக திரு வினோத்குமார் அவர்கள் எங்களுடைய செயற்குழு உறுப்பினர் திரு சதீஷ்குமார் அவர்களிடமிருந்து நினைவு கடிதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். திரு வினோத்குமார் அவரை தொடர்ந்து நரசஸ் காஃபி ஹனீஃபுத்தீன் அவர்கள் சதீஷ்குமார் அவர்களிடமிருந்து ரியாத் தமிழ் சங்கத்தின் நினைவு கடிதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக அனில் குரூப் சார்பாக திரு முசாஃபிர் கனி அவர்களை நினைவு கேடையும் பெறுவருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு லியோ அவர்களிடமிருந்து நினைவு கேடயத்தை பெறுகிறார்கள் எமது செயற்குழு உறுப்பினர் லியோ. அதுவா அல் ஷுகா சார்பாக நினைவு கேடயம் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிட்டி ஃப்ளவர் திரு நௌஷாத் அவர்களை நினைவு கேடயம் பெற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். திரு கபீர் அவர்கள் நினைவு கேடயம் வழங்குகிறார்கள். அடுத்ததாக தோஷா கானர் சார்பாக திரு சசாங்க் அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷத்திற்கு மத்தியிலே திரு கபீர் அவர்களிடமிருந்து நினைவு கேடயம் பெற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வெள்ளிப்புறவர் ஆச்சி மசாலா அவர்களை பாராட்ட நமது செயற்குழு உறுப்பினர் வேலுமணி ராமசாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வெள்ளிப்புறவலர் சென்ட்ரோ சூப்பர் மார்க்கெட் சார்பாக மிஸ்டர் ஆசப் அவர்களை பாராட்ட செயற்குழு உறுப்பினர் வேலுமணி ராமசாமியை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வெள்ளிப்புறவலர் மனசல் அல் அசீல் ட்ரேடிங் சார்பாக மிஸ்டர் சையத் அவர்களை பாராட்ட செயற்குழு உறுப்பினர் வேலுமணி ராமசாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வெள்ளிப்புலவலர் அமுதம் ரெஸ்டாரண்ட் சார்பாக ஜியா உல் ஹக் அவர்களை பாராட்ட செயற்குழு உறுப்பினர் முகமது ரஃபி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.
ரியாதின் பெரும் அமைப்பாக திகழும் ரியாத் தமிழ் சங்கம் உள்ளன்போடும் உயர் நட்போடும் மற்ற தமிழ் அமைப்புகளையும் மதித்து அங்கீகரிக்கும் மனப்பான்பு உடையது. அவ்வகையில் சக அமைப்புகளின் சான்றாதாரம் வழங்க எங்கள் ரியாத் தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அகமது இம்தியாஸ் அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. மேடையில் இருக்கும் சான்றோருக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவை காண வந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் என் மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரியாத் தமிழ் சங்கம் மாணவ மாணவியருக்கும் கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பல்வேறு விருதுகளை பல வருடங்களாக வழங்கி வருவதை அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையில் இந்த வருடம் முதல் உலகளாவிய விருதுகள் வழங்கவும் சவுதி அரேபியாவில் தொண்டாற்றி வரும் சமூக அமைப்புகளுக்கும் விருதுகள் வழங்கவும் திட்டமிட்டுள்ளோம். ரியாத் தமிழ் சங்கத்தின் சார்பாக இன்று நான் அறிவிக்க இருக்கும் விருது சவுதி அரேபியாவின் சிறந்த தமிழ் ஊடகம் என்ற விருது. சவுதி அரேபியாவில் வாழும் ஆங்கில மற்றும் அரபி புலமை இல்லாத தமிழ் பேசும் மக்களுக்கு சவுதி அரேபியாவின் சட்ட விதிமுறைகள், விசா சம்பந்தப்பட்ட தகவல்கள், இந்திய தூதரக செய்திகள், கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள், முக்கிய நிகழ்வுகள், வேலை வாய்ப்பு செய்திகள் என்று பல்வேறு தகவல்களை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் டெலிகிராம் மூலம் அறிவித்து அதனை கோப்பாக்கம் செய்தும் வருகிறார்கள். ரியா தமிழ் சங்கம் போன்ற பிற முக்கிய அமைப்புகளோடு இணைந்து விழிப்புணர்வு நிகழ்வுகளும் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளும் நடத்தி சமுதாய சேவையாற்றி வருகிறார்கள். மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் வியாபார தள்ளுபடி விற்பனைகள், மருத்துவர்கள், பள்ளிகள், வாடகை வீடுகள் போன்ற பல்வேறு தகவல்களை தமிழ் மக்களிடையே எடுத்துச் சொல்வதில் முக்கிய பங்காற்றி வருகிறார்கள். சவுதி அரேபியாவில் உள்ள முக்கிய நகரங்களில் தன்னார்வலர்களால் நாம் அனைவரும் பொறுப்பாளர்களே என்ற தாரக மந்திரத்தோடு சவுதி வாழ் தமிழர்களுக்கு தமிழில் ஒரு சிறந்த தகவல் மையமாக விளங்கி வருகிறது. எந்த லாப நோக்கமுமின்றி 2017 நிறுவப்பட்ட சவுதி வாழ் தமிழ் மன்றத்திற்கு சவுதி அரேபியாவின் சிறந்த தமிழ் ஊடகம் என்ற விருதை உங்கள் முன்னிலையில் கொடுப்பதில் பெருமைப்படுகிறோம். இந்த விருதினை பெற்றுக்கொள்ள சவுதி வாழ் தமிழ் மன்றத்தின் நிறுவனரும் ஒருங்கிணைப்பாளரும் ஆன திரு ஆரிஃப் அப்துல் சலாம் அவர்களையும், ஜுபையிலிருந்து வந்திருக்கும் அதன் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு இப்ராஹிம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விருதினை வழங்கி கௌரவிக்குமாறு பஹ்ரைன் நாட்டிலிருந்து பஹ்ரைன் தமிழ் சங்கத்திலிருந்து வந்திருக்கும் சகோதரர் அப்துல் கையீம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடன் ரியாத் தமிழ் சங்கத்தின் தலைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழால் இணைவோம், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்றடா என்று பெருமையுடன் மார்தட்டுவோம். நன்றி, வணக்கம்.